ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்ஐஓடின்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2019 பல்வேறு வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வாக் அண்ட் இன்டர்வியூ, நோ எக்ஸாமினேஷன், நோ ஃபீஸு, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. தகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 60 போஸ்ட்டு கிட்டுக்குது. ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டின்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டு, வாக்கணி ரெக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ஐயூடி சொல்லிட்டுக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து வாக் அண்ட் இன்டர்வியூ, அந்தந்த டேட்டு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேட்டும் இருக்கும். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1 வந்து சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மொத்த நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 9 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 2 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 1-2 போஸ்ட்டும், யூஆருக்கு வந்து 5 போஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. நாட் எக்ஸிட்டிங் 35 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் டு அப்ளிகபிள் கேட்டகரி பர் ஆர்டர் இஷ்யூ பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. கேட்டகரி வைஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. என்ன மாதிரி ஒர்க்குன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு லாஸ்ட் டேட், இன்றைக்கி என்றைக்கு டேட் ரெக்யூர்மெண்ட், டேட் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் இன்டர்வியூ July 7 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. வாக் அண்ட் இன்டர்வியூ இந்த போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதுக்கு கீழே அதுக்கான வாக் அண்ட் இன்டர்வியூ டேட்டு கொடுத்துருப்பாங்க. கிளியராக பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1 ஃபிசிக்கல் ஓஷன் கிராஃபின்னு சொல்லிட்டு அந்த டிகிரி முடித்தவங்க மொத்தம் 3 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அந்த என்ன போஸ்ட்டு என்ன சேலரின்றது, சேலரி பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் சேலரியாக 55,000 சொல்லியிருக்காங்க. 11/7/2019 வாக் அண்ட் இன்டர்வியூ நடக்கும். எல்லாமே ஓஷன் டெக்னாலஜி, ஓஷன் இன்ஜினியரிங் இருக்குன்ற மாதிரி நினைக்காதீங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க அது என்ன போஸ்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் நாவல் ஆர்கிடெக்சர் ஓஷன் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் 11 இன்டர்வியூ. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1 வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. நாக்டு அதே எலிஜிபிலிட்டி தான். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 55,000 சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் இ அண்ட் ஐடி இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன என்ன பேஸ் பண்ணி முடிச்சிருக்கணுன்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் சயின்டிஸ்ட் இது 1 கொடுத்து ட்ரிபிள் இ பெட்டோ கேட்டிருக்காங்க. இதுக்கு அதே 11 லாஸ்ட் இன்டர்வியூ, வாக்கர் இன்டர்வியூ நடக்க போகுது. ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் மட்டும் இப்போ தான் கேட்டிருக்கேன். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் வந்து டிப்ளமோ அண்ட் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நாட் எக்ஸிஸ்டிங் 28 இயர்ஸ். கன்சாலிடேட் சேலரியாக வந்து 24,000 கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க. அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனு, வாக்கர் இன்டர்வியூ 16 நடக்க போகுது ஜூலை. த்ரூ த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டு அசிஸ்டண்ட் ட்ரிபிள் இ கேட்டிருக்காங்க. அப்புறம் இஎன்டைஸை கேட்டிருக்காங்க, தனித்தனியாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் மட்டும் தனியாக கேட்குறாங்க. அது வந்து அசிஸ்டண்ட்டு சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டு இது டெக்னீஷியன் கேட்குறாங்க. 10th கிளாஸு ரெகக்னைஸ்டு ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இதில் மெக்கானிக்கல் ஃபில்டர் வெல்டர் கேட்டிருக்காங்க. இது ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். த்ரூ த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கும் 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணாலும் ஓகே, 12th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணாலும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான டேட்டு அண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா டேட்டு 17/7/2019. அவங்களுக்கான சேலரி பர் மந்த்துக்கு வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் த்ரூ த வெப் லிங்க்கு. கேண்டிடேட் அப்ளைங் த அபோவ் போஸ்ட் ஷூட் அப்ளை ஆன்லைன் த்ரூ த வெப் லிங்க் சொல்லியிருக்காங்க. ஷெல் டவுன்லோட் த ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஜென்ரேட் த ஆன்லைன் அண்ட் ப்ரொடியூஸ் த சேம் டைம் அண்ட் ரெகுலேஷன் இன்டர்வியூ டெஸ்ட் அண்ட் அந்த ஷெடியூல் டேட். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் இதை நான் எனக்கு எலிஜிபிள் இருக்குனாக்கா இந்த வெப்சைட் அட்ரஸ் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது பார்ப்போம். மொபைலில் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதுதான் ப்ரொசீஜரு.
வெப்சைட் வந்து லிங்க் வந்து மொபைலில் ஓப்பன் ஆகலை, இதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் உங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி அன்றைக்கி டேட்டில் வாக்கர் இன்டர்வியூ போது அந்த சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்மும் கூட சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. இதுதான் ப்ரொசீஜர். அவங்க ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பேஸ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றது. இது பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.